ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சேலுக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டு பேருமே வந்து பலமான ஆஃபர்ஸோடு வராங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த வாட்டி ஃப்ளாக்ஷிப் சேல்னு கொண்டு வராங்க, அமேசானில் வந்து கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல்னு கொண்டு வராங்க. அமேசானில் ஸ்மார்ட் ஃபோனோட டீல் ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அமேசானில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா ஸோ பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்ஸ் ப்ரைஸ் ரிவீல் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த சேல் டேட் நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டு பேருமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் டேட்ஸ் தான். ஸோ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டு பேருமே வந்து ஆகஸ்ட் 6 மதியம் 12 சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை நீங்கள் வந்து அமேசானோட ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பராக இருக்கீங்க அப்படின்றப்போ நாளைக்கு midnight 12 உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேங்கிங் பார்ட்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 10% டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும். பட் அந்த டிஸ்கவுண்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பொருந்தாது. 5000 மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில ஸ்மார்ட் வாட்சஸ் TWS வந்து பேங்க் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். நம்ம ஷேர் பண்ணக்கூடிய டீலுக்கு வந்து பேங்க் ஆஃபர் இருக்குது அப்படின்னா எந்த பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கீழே வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ICICI, எஸ் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் அமேசானோட சேல் வந்து கம்மிங் சண்டே வரைக்கும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் வந்து மண்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக் அந்த டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகி வீக்கெண்ட் வரைக்குமே வந்து நமக்கு சேல் இருக்குது. பட்ஜெட்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அமேசானில் வந்து நார்சோ N61 வந்து புது லான்ச்சு 6 சேல் ஸ்டார்ட் ஆகுது. யூனிசாக் ப்ராசர் யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நார்மல் லைட் யூஸ், பேசிக் யூஸ் இதுதான், கால்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜு, சோஷியல் மீடியாவில் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி லைட் யூஸர் வந்து 7000 வந்து இந்த மாடல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நோக்கியா G42 வந்து இந்த சேலுக்கு வந்து 9000 கொண்டு வராங்க. சப்போஸ் வந்து என்ட்ரி லெவலில் எல்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓரளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டியோட ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து G42 கன்சிடர் பண்ணலாம். நார்மல் லைட் யூஸ்க்குமே வந்து நல்லாயிருக்கும். 6000 to 8000 வந்து Redmi 13 5G, POCO C65 மாதிரி ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் Redmi 12 5G 6128GB மாடல் வந்து வித் கூப்பான் டிஸ்கவுண்ட்டோட 11500 அவைலபிளாக இருக்கும். 12000 நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் கன்சிடர் பண்ணலாம். Narzo 70X 5G இருக்குது. பட் அதை விட Redmi 12 5G நமக்கு பெட்டரான ஆப்ஷன். சப்போஸ் பட்ஜெட் உங்களுக்கு இருக்குது, கேமராவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Redmi 13 5G 13000 வந்து அவைலபிளாக இருக்கும். 1000 வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 13000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்குமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணால் அதே 13 to 14000 வந்து அதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் விட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா IQ Z9X இருக்குது. நமக்கு லாஸ்ட் டைம் சேலில் வந்து டபுள் கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் வந்தது. தனியாக ஒரு கூப்பான் வந்து செக் அவுட் பேஜில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் பேஜில் எக்ஸ்ட்ரா கூப்பான் இருக்கும். அதை அப்ளை பண்ணி இந்த ரெண்டு கூப்பான் யூஸ் பண்ணியுமே வந்து 12600 வந்து லாஸ்ட் டைம் வந்தது. ப்ளஸ் டைப் சி இயர்ஃபோன்ஸ் வேறு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டியுமே வந்தது அப்படின்னா சூப்பர் ஒர்த்தாக இருக்கும். Z9X வந்து under 15000 நம்ம கன்சிடர் பண்ணலாம். சாம்சங்கோட M15 பெருசாக வந்து டிஸ்கவுண்ட் இல்லை, ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். M34 வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட் இல்லாதனால அதை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து அந்த பக்கமே போக தேவையில்லை. less than 15000 பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Narzo 70 5G வந்து இந்த வாட்டியுமே வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 6128 வந்து 14000 கிடைக்கும். ஸோ அந்த மாடல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே வந்து 16000 போகிறீங்க அப்படின்னா Narzo 70 Pro வந்து நமக்கு அந்த பேஸ் வேரியண்ட் 8128 வந்து 15000 கிடைக்கும். பட் என்னென்னா அதில் SD கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது 70 Pro வந்து 256GB மாடல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. ரெகுலர் Narzo 70 கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கேமரா கேப்பபிலிட்டிஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கிடைக்கும், ப்ரீ இன்ஸ்டால் ப்ளோட்வேருமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். Narzo 70 Pro 5G வந்து 16250 வருது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கண்டிப்பாக வருது. 17000 நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா IQ Z9 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 20000 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து 3000 பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணால் இந்த வாட்டி நான் CE3 வந்து சேலுக்கே கொண்டு வரல. சப்போஸ் CE3 ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் சாம்சங் கேலக்ஸி M35 5G ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன், நம்ம சேனல்லேயே வந்து அன்பாக்சிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து ரெகுலராக 20000 செல் பண்ணுறாங்க. எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து 2000 பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. சப்போஸ் இந்த சேல் டைமில் கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் வந்தது அப்படின்னா அந்த 16000 to 17000 கிடைக்குது அப்படின்னா ஒர்த்தாக இருக்கும். கேமிங் வந்து உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ Z9 மாதிரி ஃபோன்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப்புமே வந்து சாலிடாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பேட்டரி நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. நீங்கள் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணாலுமே வந்து லைட்டாக வார்ம் ஆக தான் செய்யும். பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி இல்லை. முக்கியமாக வந்து கேமரா இந்த ப்ரைஸ்க்கு வந்து
ராக் சாலிடாக இருக்கு. ஸோ கேமரா ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க, வெயிட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சின்னா எஸ் இந்த மாடல் வந்து கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் அதே 20,000 சாம்சங் மட்டும்தான் வேணும், பட் எனக்கு இந்த அளவுக்கு வெயிட் வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னா A34 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஃபோன் கேஸ்லாம் போட்டால் கால் கிலோ வந்துடும். பட் இந்த ஃபோன் வந்து நமக்கு பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணி 20,000 கிடைக்குது, லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாடலுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ் டெய்லி யூசேஜ்க்குமே வந்து நல்லாயிருக்கும், பெருசாக வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. குட்லாக் மாடியூலுமே வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 3 weeks வந்து என்னோடய ப்ரைமரியாகவே வந்து S20 FE-லேருந்து இந்த A34 மாறிட்டேன். 20,000 வந்து வெயிட் ப்ராப்ளம் இல்லை, சாம்சங் தான் வேணும் அப்படின்னா A34 கன்சிடர் பண்ணலாம். பட் வெயிட் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சின்னா M35 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 125,000 வந்து ஒன் ப்ளஸ் உடன் நான் CE4 இருக்குது, பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் 22,000 வாங்க முடியும். அந்த ப்ரைஸ்க்கு சூப்பர் வர்த்து, அந்த மாடல் கன்சிடர் பண்ணலாம். 26,000 ரியல்மி GT60 வந்து 8 128 GB வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாடலுக்கு வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்கும். சப்போஸ் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த 8 256 GB மாடலுக்குமே வந்து ஃப்ளாட் 4,000 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ இந்த SBI கார்டு தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுவுமே வந்து நம்ம எஃபெக்டிவாக 29,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும், அது சூப்பராக இருக்கு. அதே ப்ரைஸ் ப்ராக்டில் இன்னும் பெட்டர் பில்டு குவாலிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நாடு 4 வந்து அவைலபிளாக இருக்குது. நாடு 4 வந்து 128 GB மாடல் இருக்குது. பட் நீங்கள் மினிமமே வந்து அந்த 256 GB வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து வந்து கேமிங் வந்து ஒவ்வொரு ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அண்டர் 35,000 IQ Neo 9 Pro இருக்குது. Neo 9 Pro நம்ம அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் 128 GB மாடல் வந்து 30,000 கிடைக்கும். பட் மினிமமே வந்து 256 GB மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். 32,000-33,000 வந்து இந்த சேலு கொண்டு வராங்க. Neo 9 Pro வந்து 32-33 சூப்பர் வர்த்து. பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அப் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் பேஸ் வேரியன்ட் இந்த வாட்டியுமே வந்து சேலு கொண்டு வர மாதிரி தெரியல. பேங்க் ஆஃபர்ஸ் வந்து நம்ம 40,000 வந்து 8 256 பர்ச்சேஸ் பண்ண முடியும். 12,000 வந்து சூப்பர் வருது. 12,000 ரிவ்யூமே வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 8 Gen 3 பேஸ்டு ஃபோன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா IQ 12 வந்து 53,000 லிஸ்ட் பண்ணுறாங்க. 3,000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 50,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒன் ப்ளஸ் 12 வந்து 60,000 லிஸ்ட் பண்ணுவாங்க, 7,000 rupees வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக 53,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரெண்டுமே வந்து சூப்பர் வருது. ஒன் ப்ளஸில் ஃபோல்டபிள் டிவைஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஓப்பன் மாடலுக்கு வந்து 20,000 பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 1,20,000 வந்து இந்த சேலில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒன் ப்ளஸ்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண Pad 2 8 Gen 3 பவர் டேப்லெட் அது சரியான வர்த்து. இந்த சேலுக்கு வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட 38,000 வருது. LCD டிஸ்பிளேயோடு வரதுனால நமக்கு அந்த லைன் இஷ்யூ அது இதுன்னு எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதுல. மல்டிமீடியா கன்செப்ஷனாக இருக்கட்டும், ஹெவி ஆர்ட் கோர் கேமராக இருக்கீங்க அப்படின்றப்பவுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் சாம்சங்கில் S23 Ultra வந்து நம்ம அரௌண்ட் அந்த 75,000-80,000 rupees வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட ப்ரைசிங் வந்து இன்னும் ரிவீல் பண்ணல. S24 Ultra வந்து 7,000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ் வந்து 1,23,000 வர மாதிரி இருக்குது. பட் S24 Ultra வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம், எமர்ஜென்சி இல்லை அப்படின்னா அப்படியே பொறுமையாக ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேலில் வந்து என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா IQ Z9 Lite ரீசெண்டாக லான்ச் பண்ணது, less than 10,000 அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோன் மோஸ்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே ப்ரைஸில் நமக்கு வந்து Moto G34 இருக்குது, சூப்பர் வர்த்து G34. ஸோ G34 கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஏற்றுனீங்க அப்படின்னா Redmi 12 5G மாதிரி ஃபோன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் இல்லை, டிஸ்பிளேலையுமே வந்து Redmi 12 5G நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாடல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ Z9 Lite வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். Narzo 70X வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பட் என்னென்னா IQ Z9 Lite Vivo T3 Lite விட Narzo 70X கண்டிப்பாக வந்து பெட்டரான ஆப்ஷன் தான். பட் என்னென்னா அதை விட வந்து நமக்கு Redmi 12 5G இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால 70X இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி ஃபியூச்சரில் வந்து அந்த 6128 வந்து 11,000 கம்மியாக கிடச்சிது அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து Nord CE 4 Lite இந்த சேலுக்கு வந்து 17,000 கொண்டு வரதா சொல்கிறாங்க. அதையுமே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ அதே 17,000 வந்து எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. என் சாம்சங்கோட M35 வந்து ஒரு பெட்டரான பிக்காக தான் இருக்கும். அண்ட் iPhone 13 வந்து இந்த வாட்டி 48,000 கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த சேல் டைமில் மேபி less than 40,000 கிடச்சது அப்படின்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் Honor X9B வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட 17,000 கொண்டு வராங்க. அந்த ஃபோன் நீங்கள் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சர்க்கிளில் நான் என்கொயரி பண்ணதில் வந்து UI-ல ஒரு சில லேக் வந்து ஃபேஸ் பண்ணுறதா, முக்கியமாக அந்த கேமரா நேவிகேட் பண்ணுறப்போ ஒரு சில லேக் இருக்கதா சொல்கிறாங்க. பட் அதுவே வந்து Z9X இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து Honor X9B யூஸ் பண்ணுறீங்கன்னா
உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால மற்ற யாராச்சும் வந்து X9B வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு S21 FE வந்து இந்த வாட்டி சேலுக்கு கொண்டு வரதை அமேசான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனுமே வந்து ஒரு நல்ல சாம்சங் ஃபோன் தான். கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் டிஸப்பாயிண்ட் பண்ண போகிறதில்ல, சாஃப்ட்வேர்லேயுமே வந்து சாலிடாக இருக்க போகுது. ஸோ ஃபோன் அந்த இன் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். பட் எங்கே நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் அப்படின்னா பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. S21 FE மேபி லெஸ் தென் 25,000 கிடச்சது அப்படின்னா ஒர்த்து. பட் நீங்கள் வந்து ஒரு வைஃபை யூசர், 90% ஆஃப் த யூசேஜ் வந்து வைஃபைல தான் இருக்க போகுது அப்படின்றப்போ ரேர் சுச்சுவேஷன் சாம்சங் தான் வேணும், மற்ற பிராண்ட் எதுவும் வேணாம். அண்ட் சேல்லையுமே வந்து 25,000 ஆர் பிலோ கிடைக்குது அப்படின்றப்போ அதை கன்சிடர் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக அதை ஸ்கிப் பண்ணுறங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ரியல்மி GT60 மாதிரி ஃபோன்ஸ் வந்து வே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். எஸ் கேமரா S21 FE நமக்கு பெட்டராக இருந்தாலுமே வந்து முக்கியமாக அந்த பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், LTPO பேனலுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சாலிடான பேட்டரி லைஃப் சீரீஸாக அந்த ஃபோனுமே வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த மாடலை வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணிட்டு போயிடலாம். திங் மோட்டோ ஃபோன்ஸுமே வந்து அமேசானில் ரீசெண்டாக புது செல்லர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கமே போயிடாதீங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக. நத்திங் மோட்டோ எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் மோட்டோவில் நீங்கள் அந்த ஃப்ளிப் ஃபோன்லாம் பார்த்துட்டுருக்கீங்க, அந்த ரேசர் 50 சீரீஸ் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த நத்திங் மோட்டோ, விவோ டி சீரீஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து நம்ம சேனலில் கூடி சீக்கிரமாக பண்ணுறேன். அண்ட் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸுமே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணாதீங்க, வாரண்டி வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அமேசானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். எல்லா ஃபோன்ஸுமே வந்து நான் பிக் பண்ணல, முக்கியமாக அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்டர் வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சேலில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண பிளானில் இருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் 80 ரீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேலில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா நம்ம சேனலோட அஃப்லியேட் லிங்க் யூஸ் பண்ணுறதுனால சேனலுக்குமே வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.